வெல்கம் டு அம்மாச்சி சமையல். அம்மாச்சி சமையலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷன் உள்ள கத்திரிக்காய் குஸ்துங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காயில் விட்டமின் டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த பருப்பு வந்து குக்கரில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகாவை வாய்க்கறி வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேயே கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கத்திரிக்காவை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதுலேயே ஒரு 4 பூண்டு பல்லை வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம குக்கரில் வச்சிடலாம். 2-3 விசில் வந்தோடனே நம்ம நிறுத்திடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் வந்துடுச்சு. நல்லா பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து இதை வந்து தாளிச்சிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போது தாளித்து ஊற்றிடலாம். இப்போது இதில் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். போட்டு நம்ம அடுப்பு நிறுத்திடலாம். சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உடனுடன் வருங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.